மாண்புமிகு இந்திய பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்காக நேற்று டெல்லிக்கு வந்தேன். இன்று காலை மாண்புமிகு பிரதமர் அவர்களை சந்தித்துவிட்டு வந்திருக்கிறோம். இந்த சந்திப்பு ஒரு இணைய சந்திப்பாக நடந்தது. பிரதமர் அவர்களே எங்கள் கிட்ட மகிழ்ச்சியோடு பேசினார். இந்த மகிழ்ச்சியான சந்திப்பை பயனுள்ள சந்திப்பாக மாற்ற வேண்டியது மாண்புமிகு பிரதமர் அவருடைய கையில் தான் இருக்குது. ஒன்றிய அரசு உடனடியாக நிறைவேற்றி தரணும்னு மூணு முக்கியமான கோரிக்கைகளை நான் அவரிடத்தில் வலியுறுத்தி இருக்கிறேன். தலைப்புச் செய்திகளாக நான் சொன்னாலும் அதனுடைய சாராம்சங்களை முழுமையாக தெளிவாக எங்கள் கோரிக்கைகளை நாங்கள் எழுதி அவரிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறோம். தலைப்புச் செய்திகளாக நானும் உங்களிடத்தில் சொல்ல விரும்புவது, முதல்ல சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தோட முதல் கட்ட பணிகளை ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்தின மாதிரியே ரெண்டாவது கட்ட பணிகளை செயல்படுத்தணும் என்பது தமிழ்நாட்டோட நிலைப்பாடு. இந்த ரெண்டாவது கட்ட பணிகளை காலதாமதமின்றி மேற்கொள்வதற்காக 2019 மாநில அரசோட நிதியிலிருந்து கடன் பெற்றும் பணிகளை துவக்கி பின்பு ஒன்றிய அரசோட இணைஞ்சு செயல்படுத்தும் திட்டமாக செயல்படுத்துறதுக்கு ஒப்புதல் பெறப்பட்டதற்கு முடிவு செய்யப்பட்டது. மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள் இதனை ஏற்றுக்கிட்டு 2020 இதுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கப்பட்டுச்சு. மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் இதற்கான ஒன்றிய அரசோட நிதி ஒதுக்கப்படும்னு 2021-22 வரவு செலவு திட்டத்தில் அறிவித்தாங்க. இதைத் தொடர்ந்து ஒன்றிய அரசோட திட்ட முதலீட்டு வாரியம் இதற்கான ஒப்புதலை 2021 வழங்குச்சு. இந்த பணிகளுக்கு இதுவரை 18,564 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் ஒன்றிய அமைச்சரவையோட ஒப்புதல் வழங்கப்படாத காரணத்தினால இதுக்கான ஒன்றிய அரசோட நிதி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்படலை. இதனால் மெட்ரோ ரயில் திட்ட பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கு. எனவே தாமதமின்றி இந்த நிதியை உடனடியாக வழங்கப்பட வேண்டும்னு நான் கேட்டிருக்கிறேன். ரெண்டாவது, ஒன்றிய அரசு 60 விழுக்காடு நிதியையும் தமிழ்நாடு அரசு 40 விழுக்காடு நிதியையும் அளித்து செயல்படுத்தக்கூடிய ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழே இந்த நிதியாண்டில் ஒன்றிய அரசு வழங்க வேண்டியது 2,152 கோடி ரூபாய். இந்த தொகையில் முதல் தவணை இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படலை. இந்த திட்டத்தின் கையெழுத்திடப்பட வேண்டிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திடாத இதற்கு காரணம்னு ஒன்றிய அரசுக்கு தெரிவிச்சிருக்கு. தேசிய கல்விக் கொள்கையோட பல நல்ல கூறுகளை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு செயல்படுத்திட்டும் இருக்கு. காலை உணவு திட்டம் மாதிரி மற்ற மாநிலங்களில் செயல்படுத்தப்படாத பல முன்னோடி திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக்கிட்டு வருது. ஆனால் தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு விதிமுறையான மும்மொழி கொள்கையை பின்பற்ற தமிழ்நாடு ஒத்துக்கலை. எந்த ஒரு மாநிலத்து மேலேயும் மொழி திணிப்பு இருக்காதுன்னு தேசிய கல்விக் கொள்கையை உறுதியளிச்சிருந்தாலும் இந்த திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இதுக்கான ஷரத்து இல்லை. எனவே இந்த ஒப்பந்தம் திருத்தப்படணும்னு ஒன்றிய அரசுக்கிட்ட சொல்லிக்கிட்டு வரோம். இந்த சூழ்நிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படாத காரணம் காட்டி ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்காததால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாமல் மாணவர்கள் கல்வி பாதிக்கப்படுற சூழலை உருவாக்கியிருக்கிறதை சுட்டி காட்டியிருக்கிறோம். உடனடியாக இந்த திட்டத்துக்கான ஒன்றிய அரசோட நிதி அளிக்கப்படும்னு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். மூன்றாவதாக, தமிழ்நாட்டு மீனவர்கள் சந்தித்து வரக்கூடிய வாழ்வாதார பிரச்சனை குறித்து எடுத்து சொல்லியிருக்கிறோம், டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறோம். நம்மளோட பாரம்பரிய மீன்பிடிகள் மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடிக்க போகும் நம்மளோட மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து துன்புறுத்துகிறாங்க. இது பற்றி மாண்புமிகு பிரதமரிடமும் மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சரிடமும் நான் பலமுறை வலியுறுத்தியும் கடிதமும் எழுதியும் இந்த சம்பவங்களை தொடர்ந்து அது நடந்துக்கிட்டே இருக்குது. கடந்த 7 மிக அதிக அளவில் எண்ணிக்கையில் இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. 191 மீன்பிடி படகுகளும் 145 மீனவர்களும் தற்போது இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க. எனவே
உடனடியாக நம்மோட ஒன்றிய அரசு இலங்கை அரசை வலியுறுத்தி இந்த மீனவர்களையும் அவங்களுடைய மீன்பிடிப்படகுகளையும் மீன்பிடி கருவிகளையும் உடனடியாக விடுவித்து தரணும்னு கேட்டுக்கிட்டேன். அடுத்த மாதம் கொழும்பில் நடைபெற இருக்கக்கூடிய இந்திய இலங்கை நாடுகளுக்கான இடையான கூட்டுக்குழு கூட்டத்தில் இதை பற்றி விவாதித்து இதுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். இலங்கையில் புதிய அரசு அமைஞ்சிருக்கு. புதிய அதிபருக்கிட்ட இந்த கோரிக்கையை இந்திய ஒன்றிய அரசு வைக்கணும்னு வலியுறுத்தியிருக்கிறேன். இந்த மூணு முக்கிய கோரிக்கைகளையும் கவனமாக கேட்டுக்கிட்ட பிரதமர் அவர்கள் இதை பற்றி விரைவாக கலந்தாலோசித்து முடிவுகளை தெரிவிக்கிறதாக உறுதியளிச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் மக்கள் நலனுக்கு தேவையான இந்த முக்கிய கோரிக்கைகளை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நிறைவேற்றுவார்னு நம்புகிறேன். தமிழ்நாட்டுக்கு ஏராளமான கோரிக்கைகள் இருக்குது, அதையெல்லாம் தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டு வரோம், தொடர்ந்து வலியுறுத்த போகிறோம். இந்த மூணு கோரிக்கைகளை மையப்படுத்தி தான் இந்த சந்திப்பு நடந்துச்சு என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பிரதமராக சந்திச்சார், நான் முதல்வராக சந்திச்சவள்தான். இதுல என்ன இருக்கு, எல்லாம் கேட்டாரு, பொறுமையா கேட்டாரு. இன்னும் சொன்னா 15 நிமிஷம் தான் டைம் இருக்கும், எப்போ நியாயமா கொடுப்பாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் வரைக்கும் பேசியிருந்தோம். அதனால எப்படி இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சுங்களோ. யாரு கேட்கறா, சொல்றீங்களோ அவங்களே வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது நீங்க தான் அந்த திசை திருப்பி திருப்திப்படுத்திட்டு இருக்கீங்க. இல்ல, அது அவங்க கொள்கையா இருக்கலாம், அது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க, எதுவும் புதுசா சொல்லல. சர்வாதான விளக்கமாக கொடுத்துருக்குறோம், மனு வந்து பிரதமர்கிட்டே கொடுத்துருக்குறோம். ஏற்கனவே அந்த துறையினுடைய அமைச்சர் ஜெய்சங்கர்கிட்டே நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கிறோம். நீங்கள் சொன்னதெல்லாம் நான் கலந்து பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு.
திமுகவா? தவறான கருத்து சொல்லிட்டு இருக்காதே. இல்ல இல்ல, நாங்க எதிர்த்து இருக்கிறோம், தவறான செய்தி திருத்தி சொல்லாதீங்க. இல்ல, நீங்க தொடர்ந்து இதே சொல்லிட்டு தொடர்ந்து தான் சொல்லுவாங்க. நான் ஒண்ணும் அப்படி ஒண்ணு தாரா வார்க்கிறாரு. அதுக்கு வந்து கலைஞர் வந்து எடுத்து பேசியிருக்கிறாரு, சட்டமன்றத்தை பதிவு பண்ணிருக்கிறாரு. அது நீங்களா பேசுறீங்கறது விடுங்க. சட்டமன்ற தீர்மானம் போட்டிருக்கிறோம். அந்த நேரத்தை சொல்லியிருக்கேன், துணிச்சலோடு இருந்திருக்கிறாரு, அவருடைய துணிவை நாங்கள் பாராட்டுறோம். நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டத்தில் நீதிமன்றத்தில் நீதியை தான் போராடி அவர் விடுதலை பெறுவார் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, அவருக்கும் இருக்கு. நாங்கள் வந்து அப்பப்போ எங்கள் கொள்கையை விட்டு கொடுக்காம எங்கள் கோரிக்கைகளை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம். அதில் வந்து நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க. என்ன மரியாதை சந்திப்பது என்ன சொல்றேன், என்ன சொல்றீங்க? சொல்லிட்டேன், நீதிமன்றத்தில் இருக்கு, அதை பத்தி நான் கலந்து ஆலோசிக்க.